ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, தீபாவளி அன்று இந்த ஒரு உணவை சமைக்க கூடாது. இந்த உணவை நீங்க சமைக்காம இருந்தால் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரும், செல்வ செழிப்பு ஏற்படும். இதனுடன் சேர்த்து தீபாவளி வழிபாட்டு முறையை எப்பொழுது செய்யணும், பூஜை முறைகள் என்ன, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பண்டிகை அப்படின்னாலே நமக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதிலையும் முக்கியமாக இந்த தீபாவளி திருநாள் அப்படின்றது அனைவருடைய வாழ்க்கையிலையும் இருள்கள் நீங்கி வாழ்க்கையில ஒளி பிறக்கும் ஒரு நன்னாளாக இருக்கின்றது. அதனாலதான் எல்லோராலையும் இந்த தீபாவளி பண்டிகை ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுதுன்னே சொல்லலாம். அதுலேயும் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை அளிக்கக்கூடிய சில பண்டிகைகளை நம்ம சரியான முறைகளை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு செல்வ நிலையில ஒரு மாற்றம் ஏற்படும். முக்கியமாக தீபாவளி நாளில் இந்த உணவை மட்டும் நம்ம சமைக்கக்கூடாது. சில பரிகாரங்கள் நம்ம செய்யறது மூலமாகவும் பூஜை முறைகளை சரியாக பின்பற்றுவதன் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழலாம். சரி, என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யக்கூடாது, தீபாவளி வரக்கூடிய நாள் என்ன, இப்பொழுது அதை பற்றிய தகவலை பார்த்துடலாம். தீபாவளி வருகிற 12ஆம் தேதி 12/11/2023 ஐப்பசி 26ஆம் நாள் ஆங்கில மாதத்துல நவம்பர் 12ஆம் தேதி வருகின்றது. இந்த தீபாவளி தினத்துல அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதாவது நீங்க குளிக்கின்ற நீர் வந்து வெதுவெதுப்பான ஒரு சுடுநீரா இருக்கட்டும். ஏன்னா தீபாவளி அன்று கங்கா நீர்ல ஸ்நானம் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் முக்கியமாக அதுல சிறிதளவு பசும்பால் விட்டு அதை நல்லா கலந்த பிறகு அந்த தண்ணீரை நீங்க குளிச்சிங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். உங்களுக்கு பிடித்திருக்கிற அந்த தத்ரம் அப்படின்றது நீங்கிடும். அந்த பால் வந்து தூய்மையான பசும்பாலா இருக்கணும், அதை ஒரு சில துளிகள் சேர்த்தா போதும். இது முதலாவதான ஒரு விஷயம். அதே மாதிரி தீபாவளி நாளில் வீட்டில் பூஜை செய்கிற நேரத்தில் மகாலட்சுமி படம் உங்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக 11 கோமதி சக்கரம். கோமதி சக்கரம்னா என்னம்மா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அது பூஜை கடைகளில் கிடைக்கும், சில கோவில்களின் வாசல்களிலும் அதை விற்பாங்க, தாராளமாக வாங்கிக்கோங்க. 11 கோமதி சக்கரம், மஞ்சள் நிற சோழி, வெள்ளை கிடையாது, மஞ்சள் நிற சோழி 11. குங்குமப்பூ மஞ்சள் கட்டை வைக்கலாம், இல்லை மஞ்சள் தூள் வைக்கலாம், சந்தன கட்டை வைக்கலாம். இதனுடன் சேர்த்து வெள்ளி பொருட்கள், வெள்ளி நாணயங்கள், இது எல்லாமே வீட்டில் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே தீபாவளி நாளில் நம்ம மகாலட்சுமி குபேர பூஜை செய்வோம். அந்த குபேர பூஜை எப்படி செய்வது அப்படின்ற தகவல் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல இருக்கு, அதை தவறாமல் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதனுடன் சேர்த்து சில பரிகாரங்களை நீங்க செய்யும் பொழுது அதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். ஏழை எளிய பெண் குழந்தைகளுக்கு உங்களுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஆடை வாங்கி கொடுங்க, ஸ்வீட் வாங்கி கொடுங்க, தானமா ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க. நான் சொன்ன தானங்களும் நீங்க பண்ணலாம். அவங்க வெடிக்கிறதுக்கு பட்டாசுகள் வாங்கி கொடுங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை கண்டிப்பாக உங்கள் மீது படும். அதே மாதிரி பசு மாட்டிற்கு உணவளியுங்க. அதே மாதிரி நாய்களுக்கும் சரி, குரங்குகளுக்கும் சரி, இந்த மாதிரி ஜீவன்களுக்கும் நீங்க உணவளிக்கும் பொழுது உங்களுக்கு கர்ம வினைகளின் தாக்கம் அதிகமாக இருந்தால் அது விலகும். கோவில்களுக்கு சென்று அங்கேயும் நீங்க அங்க குளத்துல இருக்கிற மீன்களுக்கு கோதுமை மாவு உருண்டைகளை வந்து நீங்க போடலாம். இது ஏற்கனவே என்னுடைய பதிவுகள்ல நான் நிறைய கொடுத்துருக்கேன், அதையும் தவறாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா தீபாவளி அன்று அமாவாசை வருதா, இல்ல அமாவாசை மறுநாள் வருதா, தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும், இதை பற்றிய தகவல் ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்துட்டேன். இந்த வீடியோல கடைசிலையும் ஆட் பண்றேன், அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். அதே மாதிரி இந்த தீபாவளி தினத்திலையும் மறுநாளும் நீங்க அசைவம் எடுத்து சமைக்காதீங்க. இந்த ஒரு உணவை வந்து நீங்க எடுக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்று அமாவாசை பிறக்கின்றது, அது மத்திய நேரத்திலேயே பிறந்துடுது. அது மறுநாள் மதியம் வரைக்கும், 13ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கு. அதனால முக்கியமா தீபாவளியில அமாவாசை அன்றும் வருவதினால் நீங்க இந்த
நான்வெஜ் எடுத்து சமைக்காதீங்க, நீங்க அசைவம் எடுத்து சமைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதார ரீதியிலும் சரி, அது உங்களுக்கு பணவரவை அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். லக்ஷ்மி குபேர பூஜையை மாலை நேரத்துல பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம்னா இந்த பூஜையை பண்ணணும், திங்கக்கிழமை கிடையாது. அப்படி பண்ணும்பொழுது பூஜையில மஞ்சள் நிற லட்டு, அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற லட்டு, நல்ல நெய் கலந்த லட்டு மகாலட்சுமி குபேரருக்கு நீங்க வைத்து வழிபாடு செய்யுங்க. இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு அவர்களின் பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். தீபாவளி பண்டிகையை அனைவரும் பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும். அதே மாதிரி நம்முடைய ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில வழிமுறைகளை பின்பற்றி நம்ம இறை வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்பு நமக்கு ஏற்படுவது உறுதி. இதே மாதிரி தான் நான் இன்னைக்கு சொன்ன கருத்துகள், ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில முக்கியமான கருத்துகள். உங்களுடைய வழக்கத்தின் ஏற்ப நீங்க தீபாவளி பண்டிகையை கொண்டாடலாம். சில விஷயங்களை நீங்க சரியான முறையில் செய்யும் பொழுது அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய வரப்போற பதிவுகள்ல கேதாரி கௌரி விரதம் எப்படி இருக்கணும், அந்த விரத முறையை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்ற பதிவையும் நான் தரப்போறேன். இந்த விரதத்தை எந்த நாளில் இருக்கணும், எந்த நேரத்தில் இருக்கணும், அதே மாதிரி முக்கியமாக தீபாவளி அன்று சில விசேஷமான பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும், என்ன பரிகாரங்கள் செய்யணும், பூஜை செய்ய நல்ல நேரம் என்ன, இதை பற்றிய தகவல்கள் எல்லாமே நம்முடைய வரப்போற பதிவுகளில் நான் கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். தவறாமல் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளட்டும். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.